கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அவருடைய ஆளவந்தான் வசனம் மாதிரி தான், எம்ஜிஆர் பாதி சிவாஜி பாதி சேர்ந்த கலவை தான் கமல்ஹாசன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா, சிவாஜி எம்ஜிஆர் ரெண்டு பேருடைய குருகுலத்திலேயும் இருந்தவர். அவருடைய ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா சிவாஜியோட, அதை தொடர்ந்து அடுத்த படம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர். இப்படி சினிமா உலகத்தில் அடியெடுத்து விட்ட காலகட்டத்திலேயே அவங்களோட இருக்கக்கூடிய வாய்ப்பு அவர் கிடைச்சது. சிவாஜியாலேயே என்னுடைய வாரிசு அப்படின்னும், எனக்கு பின்னால் வந்து நடிப்புக்கு ஒரு அத்தாரிட்டின்னா கமல்ஹாசன் தான் அப்படின்னு சிவாஜி வாயாலேயே பாராட்ட பெற்றவர் கமல்ஹாசன். இது உலகம் அறிந்த ஒரு விஷயம். சிவாஜி எம்ஜிஆர் இருவருடைய நன்மதிப்பும் பெற்று ஒரு கலைஞர் இருக்கிறதுன்றது ரொம்ப மிகச்சிலர் தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட கலைஞரில் கமல்ஹாசன் ஒத்து எம்ஜிஆருக்கும் வந்து கமல் மேல மிகுந்த அன்பு இருந்தது. அவருடைய பல விழாக்கள்ல அவர் பங்கேற்றிருக்காரு. கமல்ஹாசனுடைய 100வது திரைப்படத்தை விட்டு ஒரு நன்றி விழா எடுத்தார் கமல்ஹாசன். அந்த விழாவில் கூட அவர் தான் முக்கியமான விருந்தினராக கலந்துக்கிட்டாரு.